பத்து தலை படம் எப்படிங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கௌதம் கார்த்தி மட்டுமே கவர் பண்ணி சும்மா அற அறன்னு அரைச்சு பயங்கரமா போயிருக்க படம். செகண்ட் ஹாஃப் அப்படியே அந்த இன்டர்வல் பிரேக்ல பாத்தீங்கன்னா செம்ம மாசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கர மாசா இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ஏகேஆர் யாரு, ஏகேஆர் யாரு, ஏகேஆர் யாரு அப்படின்ற அந்த ஹைப்லயே படத்தை ஃபுல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி ஏகேஆர் பயங்கரமான ஆளு அப்படின்றத செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரிவீல் பண்ணி அவரை பத்தி அவர் யாரு அப்படின்ற மாதிரிலாம் டிராவல் போயிருந்துச்சு. அவர் எப்படி அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார் அப்படின்றதெல்லாம் எதுவுமே காட்டல. பட் அவர் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள், அதாவது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற ஆட்சியோட முதல்வரையே அவர் வந்து நினச்சா மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவர் ரொம்ப பெரிய ஆள். அப்படி இருக்கிறவர் வர பிரச்சனை என்ன, அவர் ஏன் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மாற்றுறாரு அப்படின்றதும், அவர் யார் அப்படின்றது தாங்க படம், அவருக்கு வில்லனாக வரவங்களாம் யார் அப்படின்றது தான் கம்ப்ளீட் ஸ்டோரி. வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்லேருந்து சிவராமன். எக்கச்சக்கமாக மாஸ் பண்ணேன்னு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சிம்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்து போஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருந்தாலும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக என்னமோ கௌதம் கார்த்திக் தான் படத்தோட ஹீரோவாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு படத்தோட ஃப்ளோ ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா கௌதம் கார்த்திக்கோட கேரக்டரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் கௌதம் கார்த்திக் தானோ மெயினாக அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாகவே ஸ்டோரி வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டோரியாக தான் இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா படம் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள், அவர் யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வச்சுருக்கு. தவிர அந்த பெரிய ஆளுக்குரிய அவர் சடனாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான கெட்டப் கெட்டப்லாம் ஓகேவாக இருந்துச்சுனாலும், அந்த வியூவாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. மற்றபடி படத்தோட ஃபுல் ட்ராவலில் அவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம், அவர் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரியே அவர் ரொம்ப கெட்டவர் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு கடைசியில் என்ன பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்றதும், அவர் வர பிரச்சனை என்ன அப்படின்றதும் தான் படத்தோட கம்ப்ளீட் கிளைமேக்ஸு. படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் நடிச்சிருக்கிறவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ஓவராலாக சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு. கௌதம் கார்த்திக் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட கேரக்டராக இருக்கட்டும், அவருக்கு லவ்வராக வர இன்னொரு கேரக்டராக இருக்கட்டும் ஹீரோயினாக, அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சிம்புவோட கேரக்டராக இருக்கட்டும், கௌதம் வாசுதேவ் மேனனோட கேரக்டராக இருக்கட்டும், சிம்புவோட தங்கச்சியாக வரவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருந்துச்சு. ஏகேஆராக வர நம்ம எஸ்டிஆர் பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு அடியாலாக வர ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரொம்ப எப்படி சொல்கிறது, சரியான வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா படத்தோட கம்ப்ளீட் ட்ராவல்லையுமே அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏகேஆரோட பின்னி பிணைஞ்சு ட்ராவல் பண்ணியிருந்ததும், துரோகம் அப்படின்றது ஏகேஆருக்கு எப்போவுமே சொந்தமானது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருக்கிற விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. மொத்தமாக படம் வந்து சிம்புவோட ஃபேன்ஸுக்கு விருந்தாக இருக்குமா அப்படின்னா, சிம்புவோட ரசிகர்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் கூட போய் பார்க்கலாம், அப்போவுமே படம் புரியும். ஸோ அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகேஆர் அப்படின்ற நம்ம ஹீரோ சிம்பு பில்டப்ஸ்லேயுமே கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஆஃப்லேருந்து தான் அவர் ஓப்பன் பண்ணி கொண்டு போயிருக்கிறது ஒரு சின்ன மைனஸாக இருந்துச்சு. விக்ரம் படம் ரேஞ்சுக்கு தோணுச்சு அப்படின்னாலுமே அவ்வளோலாம் இல்லை, அப்படி தான் போகுது. அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா கௌதம் கார்த்திக் பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் படத்தில் இருக்கிறது கௌதம் கார்த்திக் தான் இருக்கார். நிறைய இடத்துல அவருக்கான கேப்ஸ் வந்து, இது வந்து கௌதம் கார்த்தியோட படம்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து கௌதம் கார்த்திக் வந்து படத்தில் எல்லா இடத்துலையுமே அவர் ஆக்குபை பண்ணியிருந்தார். அதே மாதிரியே நம்ம கௌதம் வாஸ்தேவ் மேனன் அவரை பற்றி சொல்லி ஆகணும் இந்த படத்தில். ட்ரைலர்லலாம் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக அத்து இதுன்ற மாதிரி இருந்திருக்கும். இதில் வந்து ஒரு டம்மீரோலாம் அங்கங்கே இருந்து ரூல் பண்ணுற ஒரு மாதிரி காட்டிட்டு கடைசியாக வந்து வெட்டுப்பட்டு சாகிறதுல சும்மா ரொம்ப ஒரு பெரிய அவருக்கான பெரிய எஃபோர்ட் கொடுக்காமல் ரோலுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் அவரை கொண்டிருந்தாங்க. அது ரொம்பவே கிளிஷேவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மொத்தமாக பத்து தலை ராவணன் அப்படின்ற படத்தில் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாங்ஸ் பிஜிஎம் அதிலெல்லாம் அவர் ஞாபகப்படுத்தியிருக்கா அப்படின்னா, அதெல்லாம் கண்ணை மூடி கேட்கும்போது அவரோடது தான் அப்படின்ற அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாலுமே, பெரிய பிரச்சனையாக என்ன அப்படின்னா ஸ்டோரி கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பிளே ட்ராவல் ஆகிறதுல அந்த பிஜிஎம் அதெல்லாம் ரசிக்கிற அளவுக்கு இல்லாமல், ஐயோ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க, ஒரு பயங்கரமாக அப்படியே ஹீரோனா இப்போ பார்த்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஹீரோ ஆக்கி வச்சுருக்கிறது தான் ரொம்ப பெரிய மைனஸ். அப்படி பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருந்திருக்க வேண்டிய படம். பிஜிஎம்
எந்த இடத்துலையுமே குறையே சொல்ல முடியாது. மியூசிக் சாங்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவரோட அவருக்கே உரித்தான விஷயங்களை பண்ணியிருக்கார் அப்படி தான் சொல்லி முடிக்கணும். கம்ப்ளீட்டாக நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சதில்ல. அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, நம்ம ஆரியாவோட ஒய்ஃப் ஷாயிஷாக்கு இந்த படத்தில் வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடிட்டு போயிருக்காங்க. நல்லா தான் இருந்தாங்க. ஐட்டம் டான்ஸ்லாம் ஆடுற அளவுக்கு ஏன் வந்தாங்க அப்படின்றது தெரில. அதேமாதிரியே ஷாயிஷா மேம் நல்லா தான் இருந்தீங்க. அந்த ஜெயம் ரவி கூட பண்ண படத்துலலாம் நல்லா டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. இந்த படத்தில் வந்து டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி கன்றாவதியாக இருந்துச்சு. தயவு செஞ்சு இப்படி டான்ஸ் ஆடாதீங்க, சகிக்கலை. நல்லா இருப்பீங்கன்னு நினச்சா நாசமாக போயிட்டுருக்கீங்க, வேணாம் விட்டுருங்க. ஆரியா பயங்கரமாக பாடியை மெயின்டைன் பண்ணுவார், அவர் கூட தானே இருக்கீங்க, அவர்கிட்ட பார்த்து கொஞ்சம் கற்றுக்குங்க பாடியெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு. இப்படிலாம் பண்ணாதீங்க. நன்றி வீவர்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். படத்தை பற்றி இதுக்கு மேலே சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாம், ஆனால் சொன்னால் நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க. ஸோ படம் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு ரசிகர்கள் பாதிக்கப்புறம் போங்க, கௌதம் கார்த்தி ரசிகர்கள் முன்னாடியிலேருந்தே போகலாம், ஏன்னா படம் ஃபுல்லாக அவருக்காக டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நன்றி வீவர்ஸ், தேங்க்யூ.